மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வாட்டர் டிவினர் விஜய் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த பதிவில் வந்து இந்த வீடியோ வந்து கரூரில் எடுத்தது. இடையில் கொஞ்ச நாளாக மற்ற நம்மளோட வேலைகள் காரணமாக வெளியில் போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம கரூர் போயிருந்தோம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க வர சொல்லி. பட் அவருக்கும் நமக்கும் இந்த சிங்க் இல்லாதனால அப்படியே தடங்கலாகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணி போயிட்டோம். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் கண்டிப்பாக, அதுக்கு தான் வந்து இந்த பதிவை நான் மெயினாக போடுறேன். இப்போ நான் கையில் வச்சிட்ருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் மேக் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் எல்ராடில். இது ஒரு மெத்தடு, நீங்கள் மிஷின்லாம் வச்சுட்டு பார்ப்போம் இல்லைங்களா, லொக்கேட்டரு இந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பில் ஒரு ரெடி பண்ண ஒரு விஷயம். இதே சேம் காப்பராடில் தான் ரெடி பண்ணிச்சு. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் இதில் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் மிஷினில் பார்க்குறவங்களை வந்து நான் குறை சொல்ல வரல, என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் இதில் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து யாரையும் வந்து நம்ம புண்படுத்துறதுக்காக சொல்லலை. இதுதான் சிறந்ததுன்னு யாரையும் நான் சொல்லவில்ல. இது நீங்கள் வந்து தெளிவாக அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கையில் வச்சிட்ருக்க மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேட்டர் எப்படி நம்மளுக்கு வந்து வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் வேலை செய்யுது. இதில் நான் லொக்கேட்டர் கூட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிஷினில். அந்த லொக்கேட்டரில் உள்ள மைனஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இது ஓரளவுக்கு இப்போ டிவினர்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். என்னென்னா ஒரு டிவைனர் கையில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்த போகிறப்ப ரைட்டாக லெஃப்ட்டு திரும்ப அந்த அதை நோக்கி போகிறப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல போனீங்கன்னா ரொட்டேட் அடிக்கும். அதை வந்து நம்ம மையமாக தேர்வு பண்ணுவோம். பட் அதுலேயே உள்ள பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நபருக்கும் ஒரே மாதிரி அந்த இடத்த வந்து கொண்டு போய் நமக்கு சிங்க் ஆகிறதில்ல. அதை நம்ம செக் பண்ணும்போது வேறு வேறு இடம்தான் மாறுது. ஸோ இப்போ நாங்கள் இதில் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம நண்பர் ரெடி பண்ணார். ஜஸ்ட் லைக்கு லொக்கேட்டர் என்ன இப்போ என்ன ஒரு வடிவத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான். இதுவும் வந்து அதே மெத்தடாக தான் வேலை செய்யுது. எனக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. இதை நான் பிடிச்சா ஒரு இடத்த வந்து கொண்டு போய் லொக்கேட் பண்ணுது, இன்னொருத்தர் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வேறு ஒரு இடம் லொக்கேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே மிஷினாக இருந்தாலும் உங்களுக்கு எல்ராடாக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தரோட மனிதர்கள் அவங்களோட தன்மையை பொறுத்து அந்த இடத்த வந்து தீர்மானம் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்ராடில் பார்க்கலாம் இல்லை தேங்காயில் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே ரியாக்ஷன் வர்றதில்லை. அதனால தான் வந்து எல்லா டிவைனர்களும் ஒரே இடத்துல பாயிண்ட் அமைக்க முடியறதில்ல. ஸோ மெஷின் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மெஷினில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நான் பேச வரல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து உண்மையிலே தெளிவாக புரிஞ்சுக்கணும். மிஷின் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக வந்து அந்த இடத்த தான் காமிக்கும் அப்படின்னா இன்னொரு டைம் இன்னொருத்தர் மிஷின் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த இடத்த லொக்கேட் பண்ண முடியறதில்ல. ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதே பிரச்சனைகள் தான் வந்து மிஷின்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக இல்லை, இதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரிஞ்சது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து மேபி மக்களுக்கும் இல்லை அதாவது பார்க்குற டிவினர்களுக்கும் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 700 அடி டார்கெட் பண்ணியிருந்தோம். இதில் 40 அடியில் ஒரு ஈரம் கிடச்சிது, 60 அடியில் ஒரு மட்டம் வந்தது. அப்புறம் எகெயின் கேசிங் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 410லேருந்து 420க்குள்ளே புகை அரெஸ்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு மட்டம் கிடச்சிது. இதில் ஒரு நல்ல மட்டம் ஃபஸ்ட்டுலேயே கிடச்சதுனால கொஞ்சம் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்துருந்தோம், இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மட்டம் கிடைக்குன்னு. பட் அடுத்தது கிடைச்ச மட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மட்டங்களாக கிடைச்சனால ரொம்ப அதிகப்படியான தண்ணி வரல. பட் திருப்தியான தண்ணி வந்தது. இந்த பாயிண்ட் அமைச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இந்த கஸ்டமரை போய் சந்தித்ததிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, நம்மளை சேஃபாக வந்து பிக்கப் ட்ராப் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஓட்டினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் இதில் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா சேம் அதே தான். என்ன பண்ணோம், ஆல்ரெடி வந்து நம்ம நேரடியாக போய் ஒரு இடத்த தீர்மானம் பண்ணாமல் முன்கூட்டியே லொக்கேஷன் வந்து வாங்கிக்கிட்டு அந்த கூகுள் மேப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் மூலமா நம்ம இந்த இடத்த வந்து தீர்மானம் பண்ணி தான் ஸ்பாட்டுக்கு போய் இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணோம்.
ஸோ இந்த மெத்தட் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்காக வந்து மற்ற மெத்தட்லாம் நம்ம குறை சொல்ல வரல. இந்த மெத்தடை வந்து நான் தொடர்ந்து வந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும், நல்லாவும் சக்ஸஸ் ஆகுது. நன்றி, வணக்கம்.